சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் நீ இந்த மக்காவை விட்டு வெளியாகுவதாக இருந்தால், எம் தீனை விட்டு வெளியாகுவதாக இருந்தால், உம்மிடம் காணப்படக்கூடிய இந்த பிடவக் கடவைகள், மக்காவில் கிட்டத்தட்ட 8 பிடவக் கடை இருந்துச்சு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உண்ட சொத்து எதையும் கொண்டு போக முடியாது என்று சொன்னார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்கள், நல்லடியார்களே, தீனுக்காக வேண்டி அல்லாஹ்வை அடைந்து கொள்ள ஆசையில அவர்களுக்கு முன்னால தன்னுடைய சால்வையை உதறிவிட்டு சொன்னார்கள், மக்காவின் நான் உழைத்த சொத்தை மாத்திரமல்ல, மக்காவின் தூசியை கூட நான் என்னுடைய ஆடையில் கொண்டு போகலை என்று துரத்து விட்டு போனார்கள். மேலான பெரியார்களே, சகோதர நல்லடியார்களே, பின்னால ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில் பெரிய செல்வந்தராக இருக்கிறார். இஃப்தாருடைய நேரம் நெருங்குகிறது, இஃப்தாருடைய சாப்பாட்டுக்காக வேண்டி சாப்பாடு வைக்கப்படுகிறது. அழுது கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், நண்பரே, உங்களுடைய அழுகைக்குரிய காரணம் என்ன? சொன்னார்கள், நான் அழுவதெல்லாம் எதுக்குன்னு தெரியுமா? என்னை விட சிறந்த இளவரசர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறுதி தருவாயில் அவருடைய கபன் செய்வதற்கு முழுமையான ஆடை கிடையாது. காலை மூடினால் தலையை மறைக்க முடியல, தலையை மூடினால் காலை மறைக்க முடியல. நாங்கள் அவர்களுக்கு இலை குலையினால் அவரை காலை மூடி மணல்லடக்கம் செய்தோம். என்னை விட சிறந்தவர் தான் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவருக்கு உஹதுடைய யுத்தத்தில் கபன் செய்வதற்கு புடவை கிடைக்கல, நாங்கள் அவருடைய தலையை மூடிவிட்டு அவருடைய காலை மூடுவதற்காக வேண்டி இலை தலைகளை வைத்து அடைக்கணும். நான் பயப்படுகிறேன். நாங்கள் தொழுக தொழுக, நாங்கள் செய்த முஜாஹதா, நாங்கள் கொடுத்த சதக்கா, நாங்கள் செய்த யுத்தம், நாங்கள் பிடித்த நோன்பு, நாங்கள் பின்பற்றிய நபியுடைய இத்தாஅத், இதுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலேயே நட்கூலி தந்துட்டான், மௌத்துக்கு பின்னால் ஒன்றும் கிடைக்காதா என்று பயப்படுகிறோம் என்று சொன்னார்கள். மேலான பெரியார்களே, சகோதர நல்லடியார்களே, எங்களுடைய பணத்தில் இருக்கிறப்பா, எங்களுடைய சேப்பில் இருக்கிற பணம் தான் என்ன பாடத்தை சொல்லி தருது எங்களுக்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், வறுமையில் வரக்கூடிய ஃபித்னாவை விட செல்வத்தில் வரக்கூடிய ஃபித்னாவை தலை தூக்கி கூட பார்க்கலாது, அது அவ்வளோ காரமான ஃபித்னாவாக இருக்கும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொத்து பெருக்கத்தினால் அல்லாஹ்வின் அச்சம் பாடம் வருகிறது. உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட வாராங்க, மூமின்களுடைய தாயே, நான் உங்களுடைய ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்கள். அல்லாஹ் எனக்கு சொத்தை தந்து விட்டான், நான் பயப்படுகிறேன் இதனால், நான் அஞ்சுகிறேன் இதனால், அல்லாஹ் எனக்குரிய வாழ்க்கை இங்கு தந்து விட்டானா என்று அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். சொன்னார்கள் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, நண்பரே, நபி அவர்கள் சொல்லித்தான் இருக்கிறார்கள், என்னுடைய தோழர்களில் சில பேர் இருக்கிறார்கள், நாளை மறுமையில் அவர்கள் என்னை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன்? ஒரு 7 சுவர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால நான் ஒரு செல்வந்தர் சஹாபி 500 வருஷத்துக்கு பின்னால சுவர்க்கத்துக்கு போவார். ஏன்? அவரை சொத்துக்குரிய கேள்வி இருக்குது, எவ்வாறு உழைத்தா, எவ்வாறு செலவு செய்தா என்ற ஒரு கேள்வி என்று அவரிடம் இருக்கிறது. கணக்கு பார்த்து பார்க்கணும். இப்பல்ல எப்பெல்லாம் உழைக்க காலடி வைத்தோமோ அந்த ஒவ்வொரு ரூபாயில் இருந்து, எப்பெல்லாம் மரணப்படுக்கையில் இருக்கிறோமோ அன்று வர எவ்வளவு எங்களிடத்தில் மீதமாக இருக்கிறதோ, இவை அனைத்துக்கும் கேள்வி கணக்கு கேட்டால் எவ்வாறு உழைத்த மறந்திருக்கலாம், ஆனால் அந்த இடத்தில் உழைத்த இடமெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் சாக்கி சொல்லுமே என்று சொல்லிவிட்டு இவர் அழுகிறார். சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக சதக்கா செய்யுங்கள், நீங்கள் அதிகமாக செலவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கவலையோடு வருகிறார்கள். வந்தவுடன் கலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லுகிறார், கலீஃபா அவர்களே, உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா இப்படி சொன்னாங்க. சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. அழுதுட்டு வேகமாக வந்து கேட்டாங்க, தாயே, என்ன மறுமையில் என்னுடைய தோழர்கள் கொஞ்சம் பேர் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்ன லிஸ்ட்ல என்ன பேரை சொன்னாங்களா நபி அவங்க? இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த உமர் முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காண முடியாத அளவுக்கு சொத்தை எனக்கு அல்லாஹ் தரந்து தருவானா என்று நபி அவர்கள் சொன்னார்களா? உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உங்களோட பேர் அதில் கிடையாது, நீங்க கேட்டதுக்கு மாத்திரம்தான் நான் சொல்லியிருக்கிறேன். வேற யாராவது கேட்டு வந்தால் அவரோட பேர் இருக்கா இல்லையாண்டு நான் வெளிப்படுத்த மாட்டேன், இது அல்லாஹ் மீது சத்தியமாக என்று சொன்னார்கள். எப்படி பயந்தார்கள் சொத்து வரக்கோல.
சத்து எம்மை நோக்கி வரக்குள்ள எப்படி பயந்தார்கள்? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு